ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம ஷேர் வித் வீக்கில் யாரை இன்ட்ரூ பண்ண போகிறோம்னா, செப்பட்ட பரம்பரை, பொம்மை நாயகி, நட்சத்திரம் நகர்கிறது, தங்கலான் போன்ற படங்களுடைய காஸ்ட்யூம் டிசைனர் தான் இன்ட்ரூ பண்ண போகிறோம். திருத்தணியில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்துட்டு எப்படி காஸ்ட்யூம் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அப்போ களிமண்லாம் இருக்கும், ஸோ பிள்ளையார் சக்தி வரும், அப்போ களிமண் வந்து நாங்கள் விநாயகர்லாம் செய்வோம். ஸோ நான் செய்கிறப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்க? இப்போ நிறைய நான் வரைவேன். ஆக்சுவலி வந்து எல்லாரோட டைரிலையும் என்னோட பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதுதான் இருக்கும். அவங்க லவ்வர்ஸ் தங்கலான்ற ஒரு படம் பண்ணுறதுக்கும் சரி, சார்பட்டான பண்ண படத்துக்கும் சரி, ஸோ இட்டிங் சென்சில் இருந்துச்சு பெடிஸ்காரங்க கூரைப்பட்டு சரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து உருவானது தான். ஸோ சோழர் காலத்துல இருந்து அப்ப நான் சோழா பத்தி நான் படம் பண்ணேன்னா நிறைய பீரியட் படம் நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு பீரியட் படம் பார்த்ததுல வந்து எல்லாம் தப்பு தெரிஞ்சிடும். அதில் எல்லா பசங்க இப்போ கண்டெம்பரரி என்ன இருக்கும், நான் பெயிண்டிங் பண்ணுறேன், விஸ்காம் பண்ணுறேன், அதான் ஆர்டிஸ்டிக்கான ஜாப் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி டிசைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து யாருமே அவங்க வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு. நான் விஸ்காம் தான் முதல்ல எடுத்தேன். நான் ஏன் அங்கே இதை மாற்றிட்டு வந்தேன்னா, சவுத் இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்குது, நார்த் இந்தியாவில் நிறைய பேலஸஸ் இருக்குது. இதுக்கு நான் காரணம் என்ன கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வியாக. தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கும், விகாரம் சுற்றி இருக்கும், அங்கே சிவன் டேம், சிவன் புலர் ஐனா இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நாயக்கர் பெயிண்ட் இருக்கும், ஆனால் நிறைய மக்கள் தெரியாமல் அது சோழா பெயிண்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் நாயக்கர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சோழா பெயிண்ட் தஞ்சாவூரில் எங்கே இருக்குன்னா, ராஜாக்கள் வந்து ஊர் மேலே வந்து சவாரி போகிறப்ப வந்து யானைகள் மேலே போகிற போர்வை போத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்து நேர் அதிகமாக லினன் கார்டு ரெஃபர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஜீன் வந்து என்னன்னா, வணக்கம் ஏகன் சார். வணக்கம் சார். திருத்தணியில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்துட்டு எப்படி காஸ்ட்யூம் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலி நெசவாளர் அப்படின்றது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்கேன். திருத்தணி பக்கத்தில் அமையாருக்கு பண்ணுற ஊரே. ஸோ அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்கும். எப்பவுமே வந்து பரபரப்பாக வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஊர் விட்டு அவர் எதுவுமே தெரியாது. காலையில் அந்த ஊர்லேருந்து வேலை செய்வாங்க, திரும்ப அங்கே தூங்கிடுவாங்க, திரும்பவும் அங்கே சம்திங்ஸ் இல்லை ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டும் ஆடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து திருத்தணி வரைக்கும் வருவாங்க. மஞ்சி போனால் யாராச்சும் சென்னை வந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அது அங்கேயே இருக்கும். அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே அவங்க வந்து அப்படியே ஒரு சண்டே தான் அவங்களை லீவ் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஆஃப் டே தான் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த கிராஃப்ட், அந்த தறி நெசவு, அந்த தறி மிஷின் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் வாழ்க்கை போகும். அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பியான லைஃபே கிடையாது அப்படின்னு நிறையா தான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் அது அவங்க வந்து கஷ்டமாக நினைக்கிறது இல்லை. ஸோ அதான் நம்ம ஒர்க்கு, அதான் நம்ம வந்து ஒரு சாமி போல் அது வணங்கி இனி வரைக்கும் சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் எங்கள் ஊர் மக்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய இடத்துல வந்திருக்காங்க. அதுவும் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கிராஃப்டெல்லாம் பண்ணுவேன். அப்போவே பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். அப்போவே வந்து டெம்பிள் நிறையா பார்த்துட்டே இருப்பேன். எப்போல்லாம் எங்கள் வீட்டு மாடி மேலே போய்ட்டு அங்கே வந்து நான் வந்து கோபுரம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அது எனக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு மாதிரி வந்து அதில் வர நிறைய ஆர்கிடெக்ட், அப்புறமா வந்து அதில் டிசைன்ஸ், அதில் வர சாமியோட ஸ்கல்ப்சர்ஸ், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் என்ன ஸ்டோரி சொல்லுது, இதெல்லாம் வந்து என்ன எதுக்காக அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து ஸ்கூல், அது ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிறப்ப வந்து அது யோசனை அதிகமாக இருக்கும். அது பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் வந்து அதை அங்கே போய் உட்காந்து ரசித்து அது பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து எனக்குள்ள அது நிறையா வந்து நம்மளே இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வந்து நிறையா வந்து ஆரம்பித்தது. அப்புறம் எங்கள் ஊரில் பெரிய கோயில் இருக்கும், ஸோ அங்கேயே என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்ட் ஃபார்ம்லாம் தொடங்குச்சு. அப்போ களிமண்லாம் இருக்கும், ஸோ பிள்ளையார் சக்தி வரும், அப்போ களிமண் வந்து நாங்கள் விநாயகர்லாம் செய்வோம். அது எல்லாருமே செய்ய முடியாது. ஸோ நான் செய்கிறப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது எப்படி நீங்கள் மட்டும் செஞ்சே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தெரியல, இது எனக்கு ரொம்ப சின்ன வயசு பிடிக்கிறனால வந்து எல்லாருமே அப்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மக்கள் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அப்போது அது நிறைய நான் அது பொங்கல் பண்டிகை வரும், அப்போ வந்து அடுப்புக்கு வந்து மண் எடுப்பாங்க, அடுப்பு செய்வாங்க. ஸோ அதில் வந்து பொங்கல் பானை வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே அங்கே வந்து மேக்கிங் பண்ணுவாங்க.
கிராஃப்டாகவே வந்து அந்த மண்ணு வந்து அதிகமாக குழஞ்சி வைக்கிறப்ப அந்த மண்ணு வந்து நம்ம களிமண் அது இன்னும் எங்களை பார்க்கவே ஹாப்பியாகிடும். கையில் எடுத்து அதில் எங்களுக்கு பிடிச்ச கிராஃப்ட் எல்லாம் காரு ஜீப்பு பஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுவண்டிலாம் பண்ணுவோம் அதில் சக்கரெல்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து அந்த விளையாட்டு அது கூட அந்த கிராஃப்ட்டு. ஸோ ஒரு பொருள் நம்ம போய் வாங்க முடியாது அதிகமாக அப்போல்லாம் வந்து அது நம்மளே எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போயும் வந்து. ஸோ அது இன்றைக்கி கூட எல்லாம் இப்போலாம் பண்ணுறா எல்லாமே கேம் தான் வீடியோ தான் வச்சுட்டுருக்காங்க மொபைல் வச்சுட்டுருக்காங்க அது எனக்கு தெரியல இப்போ எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. அப்போ எல்லாமே எங்களுக்கு மண் இல்லாமல் சத்தியமாக தூங்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து மண்ணுக்கும் எங்களுக்கும் வந்து அதில் நிறைய கிராஃப்ட் பண்ணுறது விளையாட்டுக்கு தேவை எல்லாம் ரெடி பண்ணுறது அப்படி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில். ஸோ அதுக்கப்புறம் ஊர் பக்கமாக உள்ளே வந்தோம்னா ஃபுல்லாக வந்து எப்பவுமே வந்து தறி நெசு அதில் வந்து வியூ பண்ணுவோம். அப்புறமா வந்து ஹேண்ட்லூமில் வந்து நிறைய பெரிய பெரிய சாரீஸ்லாம் அங்கே சொசைட்டியில் வியூ பண்ணுவாங்க அண்ணா கைத்தறி சங்கம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஃபுல் வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா அந்த தறி ஓட்டுறதில் அப்படி தான் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா. அது சும்மா இங்கே நம்ம வேலைக்கு போகிற மாதிரி 9:00 போயிட்டு 6:00 வர மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க தூங்கி எழுந்திருப்பாங்க பேஸ் மட்டும் வாஷ் பண்ணுவாங்க கூலிங் வாட்டரில் கூலாக இருக்கும் அது எதுவுமே தூக்கம் கலைஞ்சிரும். அப்போ அந்த 3 மணிக்கு அந்த ஒர்க் ஆரம்பிப்பாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸோ திரும்ப மதியம் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 100% வந்து மதியம் 12 மணிக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12 மணிக்கு முடிப்பாங்க. ஸோ டே பை டேவாக அந்த மக்கள் வந்து இப்படி தான் வந்து அந்த நெசவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் வளர்ந்தோம். ஸோ இடையில் சாட்டர்டே சண்டே வந்தால் நெசவுக்கு தேவையான வந்து அந்த பாவை அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம பசை போடுவாங்க சம்திங் நிறைய கிராஃப்ட் ஒர்க் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நிறையா அதில் இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க பசங்க தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது பாபின் சுற்றுறது அப்புறமா வந்து இந்த நூல் எழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறது எல்லாமே வந்து அந்த சின்ன பசங்க நாங்கள் எல்லாமே பண்ணிவிடுவோம். அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கே போவாங்க. ஆக்சுவலி எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த ஊரில் இந்த ஒர்க்கு தான் எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம பசங்களும் நல்லா பயங்கரமாக படித்து பெரிய இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸோட கனவு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் படிச்சுனே வெளியே போயிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வேலை பெட்டராக கிடச்சிருக்கு சில பேர் வேலை கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அது அவங்க அங்கே அந்த அவங்க யோசித்து போகிற விஷயத்தில் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா தேடுதல் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ எதுவுமே நம்ம சும்மா கிடச்சிடாது இல்லையா. ஸோ அப்புறமா நான் வந்து நிறைய கிராஃப்ட் சின்ன வயசுலேயே வந்து வீவிங் பண்ணுறதால வந்து அதுவே ஒரு பெரிய கிராஃப்ட்டு தான். அந்த வீவிங் கிராஃப்ட்லேயே வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம எதுவுமே வந்து ஹேண்டில் பண்ண தேவையில்ல ஹேண்ட்மேடாக நல்லா இருக்குன்னு தேட ஆரம்பித்தேன் டெக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் நான் டெக்ஸ்டைல் முடிச்சு நான் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டே இருந்தேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எங்கள் ஊரில் வந்து. ஸோ அப்புறம் நிறைய நான் வரைவேன் ஆக்சுவலி வந்து எல்லாரோட காலேஜில் எல்லாரோட லைஃப் டைரியிலையும் என்னோடய ஃபஸ்ட் பேஜில் என்னோடய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இது தான் இருக்கும். அவங்க லவ்வர்ஸ் பேரும் அவங்க பேரும் இருக்கும் இதில் என் ஆர்ட் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஒரு சைன்லேயுமே இருக்காது அது லேடிஸாக ஆகட்டும் ஜென்ஸாக எங்கள் வந்து புது டைரி வாங்கிட்டு எங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஆர்ட் சயின்ஸில் படிக்கிறப்ப அப்புறம் அவங்கள தான் என்கரேஜ் பண்ணாங்க இவ்வளோ சமயம் ஒர்க் பண்ணுற நீ ஆர்ட் டைரக்டர் ஆகலாம் பெரிய டிசைனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் அது தோணுச்சு. அப்புறம் சென்னைக்கு வந்து தேடணும் நிறைய வந்து அப்புறம் இங்கே ட்ராயிங் காலேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு டைம் படிச்சிருந்தாங்க டிடிசின்னு ஒரு கிளாஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை படிச்சிருந்தாங்க வேலூரில் பார்த்தீங்கன்னா. அவங்கெல்லாம் வந்து இது வந்து இங்கே யூஜி பிஜிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க பிஎஃப் எம்எஃப்ஏல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் நான் இந்த ரொம்ப நாள் நல்லா வரைவேன் நீங்களே பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு வர அப்புறம் கேட்டால் கிட்ட போயிட்டு ஏய் இதெல்லாம் படிக்காது நீ கெட்டு போயிடுவேன் ரொம்ப வீட்டுக்கு அடங்க மாட்டேன் அதனால் நீ வந்து ஏதோ டிகிரி முடிச்சியா ஏதோ கவர்மெண்ட் ஜாப் மாதிரி படி அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் கேட்கவே இல்லை இல்லை நான் சின்ன வயசுலேயே இது பண்ணுறேன் நீங்களாம் கற்றுக்கிட்டு தான் பண்ணுறீங்க நான் நேச்சுரலாகவே இது பண்ணுறேன் அதனால் எனக்கு கண்டிப்பாக அதில் படிக்க போகிறேன் சொல்லி நான் வந்தேன் அங்கே வந்து. ஸோ அப்புறம் அவங்க எப்படி அப்ளிகேஷன் வாங்கி உள்ளே வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து அங்கே வந்து நான் வந்து எங்கள் ஃபேமிலி ஒர்க்கு டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே ஒரு 6 பிரான்ச் இருந்துச்சு ஸ்கல்ச்சர் பெயிண்டிங் விஸ்காம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா. அதில் எல்லா பசங்க இப்போ கண்டெம்பரரி என்ன இருக்கும் நான் பெயிண்டிங் பண்ணுறேன் விஸ்காம் பண்ணுறேன் அதான் ஆர்டிஸ்டிக்கான ஜாப் அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி டிசைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து யாருமே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. நான் ஏன் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு அப்போ வந்து விஸ்காம்ன்றது நான் விஸ்காம் தான் முதல்ல எடுத்தேன் நான் ஏன் அங்கே இதை மாற்றிட்டு வந்தேன்னா ஐயோ விஸ்காம் படித்தா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து லேப்டாப் வாங்கணும் கேமரா வாங்கணும் நம்மளுக்கு யார் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு டெக்ஸ்டைலே எடுத்துலாம் டெக்ஸ்டைல் எடுத்து வேகமாக போயிட்டேன். அப்புறம் டெக்ஸ்டைல் வந்து பார்த்தா என்னால் சொல் நினச்சி கூட பார்க்க முடியல என் லைஃப்பில் நான் என்னெல்லாம் எங்கள் ஊரில் சின்ன வயசில் பண்ணணும் அது எல்லாமே இங்கே எனக்கு சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ ஷாக் ஆகிட்டேன். ஸோ இதுனா இது சூப்பராக இருக்குது நம்ம லைஃப்பில் எப்படி என்ஜாய் பண்ணமோ எப்படி நம்ம அங்கே ஹாப்பியாக பண்ணமோ அது எல்லாமே இங்கே ஸ்டடீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டேன். அப்புறம் இயர்லி ஒரு வருஷம் டூர் கூப்பிட்டு போவாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து அதில் நான் ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் படிச்சிடும் அதெல்லாம் நேரில் போய் பார்ப்பேன்.
ஸோ மற்றவங்க பார்க்குறதுக்கும் எனக்கும் வந்து சத்தியமாக வந்து அது நல்லா சொல்லவே முடியாது. ஆமாம், நான் எதெல்லாம் நான் ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பேன். ஹிஸ்ட்ரி நான் வந்து ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 198 மார்க் பார்த்தீங்கன்னா வந்து அதனால நான் வந்து ஹிஸ்ட்ரி எனக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் திரும்பவும் அந்த ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நான் திரும்பவும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டு போகிறப்ப எனக்கு அந்த ஸ்டேட் உள்ள போகிறப்பையும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து டெல்லி இதுக்கு வந்து இந்திரபிரசமாக இருந்துச்சு, இங்கே வந்து பாபர் இருந்திருக்காரு, இங்கே வந்து முஸ்லீம் இங்கே வந்துருக்காங்க, ஆக்ரா இருக்குது, கன்னோசி இருக்குது, ஜான்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பக்கத்து நியர் சிட்டிஸ் எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரியுது. ஸோ அதனோட ஹிஸ்ட்ரினால எனக்கு ஈஸியாக தெரியுது. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி படித்தது எல்லாரும் சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி படித்தா வந்து வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து சத்தியமாக அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரி படித்தா அவ்வளோ பெஸ்ட்டுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஹிஸ்ட்ரியோட வேல்யூ. பார்த்தீங்கன்னா திருத்தணி காலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் கேம்பஸில் வந்து ஹிஸ்ட்ரின்னு சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அதை பற்றி கதை எழுதுறது என்ன கதை வாட் கதை எனக்கு புரியலை. ஆக்சுவலி வந்து ஹிஸ்ட்ரினாலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு, நிறைய பெரிய பெரிய ஆண்டுட்டு போன மன்னர்கள், பெரிய பெரிய ஆளுங்களை வரலாறு படிக்கிறது, அது நான் ரொம்ப அவங்கள பற்றி படிக்கிறேன், அவங்கள பற்றி தெரிஞ்சுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய விஷயம் ரொம்ப தெரிஞ்சுட்டு அவங்கள போல் எப்படி அவங்க வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் அதை கீப்அப் பண்ணிட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படித்தா அதிகமாக யாரும் தப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இப்படி இருந்திருக்காங்க அதனால் வந்து நம்மளை கொஞ்சமாக அந்த சென்ஸ் கண்டிப்பாக வரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி படித்தப்போ வந்து நான் வந்து சம்மந்தமே நிறைய ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் தியரிக்கலாக படிச்சதுலாமே லைவாக பார்க்குறேன், அது ஒரு யூஸ்ஃபுல் எனக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன இருந்து என்னென்ன டிசைன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன காஸ்ட்யூம் இருந்துச்சு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுறேன் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிறப்ப நான் வந்து எப்படி சினிமாவுக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வரேன். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியும் படிச்சிருக்கோம், ஃபைன் ஆர்ட்ஸ் டெக்ஸ்டைலும் படிச்சிருக்கோம், ஓகே நம்ம ஆர்ட் டைரக்டர் முதல்ல போகணும்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்டருக்குள்ள என்ட்ரானேன். ஆர்ட் டைரக்டர் தான் வந்து நான் முத்துராஜ் சார் சேரப்போ வந்து அங்கே வந்து நான் கொஞ்சம் காலம் தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போவே நான் டெக்ஸ்டைல் இவ்வளோ படி இவ்வளோ நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம ஏன் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நான் அங்கேருந்து காஷ்மரான்ற படத்தில் வந்து கார்த்தி சாருக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதிலேருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல லிங்க் கிடச்சிச்சு அனுவர்தன் மேம் கிட்டே வந்து போகிறதுக்கு. அவங்ககிட்ட அப்புறமா ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து அனு மேம் கூட வந்து ட்ராவல் பண்ணேன். ஸோ அவங்க டைன்ஸ் அடிக்காமே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு இடையில ஒரு ரிசர்ச் ஒர்க்கு விடாமல் பார்த்துட்டு அப்படியே நான் சப்போர்ட்டிவாக தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது எங்கே எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நிறைய பீரியட் படம் நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு பீரியட் படம் பார்த்தாலே வந்து எல்லாம் தப்பு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய நம்ம வந்து அந்த டிசைன் வைஸாகவும் ஹிஸ்ட்ரி வைஸாக படிச்சிருக்கனால வந்து ஆர்கிடெக்ட் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஆர்கிடெக்ட் சினிமா பொறுத்தவரை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஷார்ட் டைமுக்கு வந்து அங்கே என்ன பாசிபிளோ அவைலபிள் பண்ண முடியும். அதனால நம்ம சினிமாவை பற்றி இப்போ தப்பு ரிலேஷன் அப்படி பண்ணவே முடியாது. ஸோ இருந்தாலும் என்ன என்னோட பார்வையில் என்ன இருக்குன்னா, ஸோ இது வந்து பல்லவாசனா இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் இருக்கும், சோழாசனா எப்படி இருக்கும், நாயக்கர்ஸ்னா எப்படி இருக்கும், விஜயநகர்னா எப்படி இருக்கும், ஸோ காக்கத்தியன்னா எப்படி இருக்கும், அப்புறம் முகல் சார் பார்த்தீங்கன்னா பாபர் எப்படி பண்ணியிருப்பார், முகமது துக்ளக் இவங்களாம் முகமது கஜினி இவங்களாம் எப்படி பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த அகமது சாப்த் அலி அந்த மாதிரி அவங்க வேறு ஆர்கிடெக்டில் இருப்பாங்க. ஸோ அப்புறம் பாபர் வழியாக வந்து எல்லாமே வந்து உமாயூன், அக்பர், ஷாஜகான், ஜஹாங்கீர் இவங்களோட ஆர்கிடெக்ட்லாம் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஸ்டேஷன் அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா. அது எங்கே இருக்கும், எங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த பேலஸில் வந்து இப்போது நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் வந்து ராஜஸ்தானில் ஆர்கிடெக்ட் இருக்கும், ராஜ்புட் இருப்பாங்க, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்துருப்பாங்க, ஸோ அவங்க முகலாயர்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆர்கிடெக்டும் ராஜ்புட்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும், அது எப்படி நீங்கள் வந்து ராஜ்புட்னு கன்வே பண்ணுவீங்க, அது உதய்பூர், ஜோத்பூர் இதெல்லாம் வந்து ராஜ்புட்டோட கன்வென்ஷன் இருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஆக்ரா, அப்புறம் ஜான்சி, அம்பர் இந்த ஃபோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகல்ஸோட இன்ஸ்பிரேஷன் அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்க முன்னாடி இருந்தாங்க, அதாவது ராஜ்புட் எப்போ இருந்தாங்கன்னா 11th century, 12th century அப்போலாம் அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஹிஸ்ட்ரியாக வந்து என்ன படிச்சிருக்கு இல்லையா, பாபர் வந்து இந்தியாவுக்கு வந்து 16 தான் வராரு, 16 தான் வராரு இல்லையா. ஸோ அப்புறமா தான் அது வருது, 16, 17, 18 வரைக்கும் தான் வருது. ஸோ அதுக்குள்ளே பிரிட்டிஷ் வந்துடுறேன். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நான் படித்ததான் தெரியுது. அதனால எனக்கு வந்து அந்தந்த பீரியட்ல வந்து என்னென்ன டிசைன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன ஃபார்ம் இருந்துச்சு எல்லாமே எவ்ரி திங் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப எனக்கு படத்தில் ஒர்க் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் தங்கலான்ற ஒரு படம் பண்ணுறதுக்கும் சரி, சார்பட்டான பண்ண படத்துக்கும் சரி, ஸோ 18th century என்ன இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரங்க என்ன யூஸ் பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரத்தில் அவங்க எப்படி பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே, அந்த பேட்டர்ன் எப்படி சென்னைக்கு வந்துச்சு, சென்னையில் எப்படி அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, எப்படி அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது, அதை பார்த்து பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரெண்ட்லியாக அந்த மக்கள் வந்து அதை எப்படி இருந்து காப்பி பண்ணி அவங்க அதை ஆட் பண்ணிக்கிறாங்க ஸ்டைலாக வந்து. ஸோ அந்த பெல் பாட்டன் எப்படி இவங்க யூஸ் பண்ணாங்க, அந்த லைன் போட சட்டம் எப்படி இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, இப்போ நாயக்கரில் வந்து எப்படி வந்து டர்பன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ராஜ்புட்ல இருந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, மராட்டியாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ராஜ்புட், மராட்டியா, நாயக்கர்ஸ், ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்லி மாங்காய் பண்ணிட்டு இருக்கும், அதே மாங்காய் பண்ணது தான் ஒரு இது பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி டிஃபெண்ட் ஆகுது, எப்படி வந்து அது வந்து சவுத்தில் ஜானில் வந்து மராட்டியாக யூஸ் பண்ணுறாங்க, தஞ்சை மராட்டியா எப்படி யூஸ் பண்ணாங்க, மராத்தியா மகாராஷ்டிரா எப்படி யூஸ் பண்ணாங்க, அதே ராஜ்புட் எப்படி கன்வே பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன டீட்டெயில் ஆர்னமெண்டேஷன் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சரோஸ்கி சம் ஸ்டோன்ஸு, சம் க்ரீன் டைமண்ட் சம்திங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்னமெண்ட்டில் மாறி இருக்குது.
ஸோ அப்புறம் ஃபேப்ரிக் வைஸாக மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பட்டோலா அப்புறமா வந்து பனாரஸ் இதெல்லாமே வந்து நார்த்தில் இருக்க அந்த ராஜ்பூரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. காக்ராஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மராட்டியா வந்தால் சந்தேரி சம் பைத்தானி இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அது அப்டேட்டாக வந்து சவுத்துக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கடி பட்டணம் பரமக்குடி செக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை கூரையிலேருந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில்க் வைஸாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ இருக்க டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் என்ன எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்ஸ் எனக்கு நானும் பண்ணியிருக்க முடியாது. நானும் இது ஹிஸ்ட்ரி படித்தனால தான் இதனால் கொண்டு வர முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கூரைப்பட்டு சாரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து உருவானது தான். ஸோ சோழர் காலத்திலேருந்து அப்போ நான் சோழா பற்றி நான் படம் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து கூரை சாரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். கட்டம் போட்டது பரமக்குடி சிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நான் மராட்டியை பற்றி படம் நான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து பனாரஸ் யூஸ் பண்ணுவேன், பட்டோலா யூஸ் பண்ணுவேன், ஸோ பைதானி யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கைண்ட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா. அப்போ ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் மாறுபடுது அவங்க பண்ணுற கைவினை வந்து அந்த கிராஃப்ட். இப்போ நான் சொன்னேன் இப்போ காஞ்சிபுரம்னா ஒரு டிசைன்ஸ் இருக்குது, அதே சேம் டிசைன் தான் வந்து காஞ்சிபுரம், கத்வால், வேங்கடகிரி, அப்புறம் நம்ம மைசூர், பரமக்குடி, திருவாரூர், திருபுவனம், இந்த மாதிரி வந்து இவ்வளோ எல்லாமே சவுத் இந்தியா டெக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எடிஞ்செஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது பார்த்தீங்கன்னா நார்த்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் இருக்கும், பட்டோலா இருக்கும், ராஜ்பூட் இருக்கும், பைத்தானி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்புறமா புரோக்கரில் வந்து பெங்கால் ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும். இந்த ஒர்க்கில் நார்த்துன்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த படங்கள் அதை டிபெண்ட் பண்ணி ஒரு கிங்டம் பற்றி பண்ணுறப்ப சம்டைம் வந்து திடீர்னு வந்து இவங்க நார்த்தில் ஒரு ராஜ்பூட்டோட அரசருக்கு வந்து காஞ்சிபுரம் சரி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும், அதெல்லாம் நம்ம ஈஸியாக எனக்கு ரிலேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து வரலாறு வந்து எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்னோடய டெக்ஸ்டைல் வந்து மிங்கலாகுது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்ற விஷயம் வந்து எனக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி மூலிமாவும் இந்த படங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு வந்து பீரியட் படம் தான் ஈஸின்னு எனக்கு தோணுது. சவுத் இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்குது, நார்த் இந்தியாவில் நிறைய பேலஸஸ் இருக்குது. இதுக்குண்டான காரணம் என்ன? ஏன்னா இப்போ சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயுமே வந்துட்டு ஒரு பேலஸ் பார்க்கவே முடியலையே. கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வியாக அந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர், ஜோத்பூர், உதய்பூர், ஜான்சி, அம்பர், பத்தியப்பூர் சிக்கிரி எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். நார்த்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அரண் வந்து டோம் ஷேப்பில் வந்து ஒரு ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பனாரஸ் சாரியில் பண்ணியிருப்பாங்க. பனாரஸ் யூபியில் வாரணாசியில் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக அது அப்படியே அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அது அங்கே யூஸ் பண்ணுற கலர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் திங் அப்படியே காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏகாம்பரநாதர் டெம்பிள், கமலச்சம்மன் டெம்பிள், ஸ்ரீரங்கம் டெம்பிள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேபாக்சி டெம்பிள், ஹம்பி டெம்பிள். ஸோ ஹம்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைனஸ்டி விஜயநகரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், மதுரை, கும்பகோணம், காஞ்சிபுரம், இப்படி எல்லா இடத்துல வந்து அவங்க ஆட்சி பண்ணுறப்ப வந்து அவங்க வந்து சிறப்பு பணிகள் செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து. ஏற்கனவே இப்போ பொட்டின் செஞ்சு விஜயநகரம் பேருனா அதுக்கு முன்னாடி வந்து சோழர் பல்லவாசு கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க பண்ண ஆர்ட் ஒர்க்லாம் க்ளோஸ் பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி தான் பூ. ஓகே ஓகே. இப்போ தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கும், விகாரம் சுற்றி இருக்கும், அங்கே சிவன் டைம் சிவன் புலர் ஐனாக இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாயகர் பெயிண்ட் இருக்கும். ஆனால் நிறைய மக்கள் தெரியாமல் அது சோழா பெயிண்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாயகர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சோழா பெயிண்டிங் தஞ்சாவூரில் எங்கே இருக்குன்னா அந்த பெரிய கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்துக்குள்ளே அந்த உள்ள என்ட்ரன் அது உள்ளே போகிறப்ப வந்து அந்த நாலு பக்கம் எட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிவனோட ருத்ர தாண்டவம், சிவனோட சிவபுராண ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து சோழா பெயிண்டிங்காக என்ன இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அது அந்த அங்கே தான் அது உள்ளதான் இருக்கு. அதுதான் சோழா பெயிண்டிங். ஓகே ஓகே. வெளியில் இருக்கிறது நாயகர் நாயகர் பெயிண்டிங். ஏன்னா சோழாஸ் வந்து 10th செஞ்சுரி, நாயகர் வந்து 16th செஞ்சுரி. ஸோ அப்போ அவங்க வந்து திருப்பணி செய்கிறப்ப வந்து அவங்க வந்து அவங்களோட இது பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க. ஓகே ஓகே. அப்படிதான் இப்போ அரண்மனைகள்லாம் இல்லாமல் போச்சு கண்டிப்பாக. ஆமாம். வேறு சம்திங் இதெல்லாம் வரப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்புட் கொண்டு வந்திருக்காங்க நிறையவே இருக்குது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா. படிக்கிறப்போ அது எல்லாமே எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் வந்துச்சு. இதெல்லாம் நேரில் பார்த்தப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பேசுகிறது டெக்ஸ்டைல் லிங்க் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பேஸ் ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும் தான் நம்ம டெக்ஸ்டைலுக்குள்ளேயே அந்த துணியை வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்து அங்கே அடாப்ட் பண்ண முடியாது. டிசைன் ஆட் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காஞ்சிபுரம் சாரியெல்லாம் என்ன டிசைன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் பொதுக்குள்ளே போகலாமா. இப்போது காஞ்சிபுரம்னா பார்த்தீங்கன்னா வந்து மயில் பச்சை சொல்லுவாங்க, கலர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் தக்காளி ரெட்டுன்னு சொல்லுவாங்க, ருக்மணி கலர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சவுத் கலர். ருக்மணி எங்கே இருப்பாங்க? கண்ணனோட கலர். ஸோ கிருஷ்ணாவோட கலர் தான் ருக்மணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பட்டு சரி எடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர்ஸ் வந்து அதில் ரெடி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் பார்டர்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து அன்னம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ பேரட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எங்கே இருக்கும் நான் காப்பி பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கோயில் இருக்கிற வந்து இது தான் கல்யாண மண்டபம்னு இருக்கும் ஒரு இது இருக்கும் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா. வரராஜபெருமாள் கோயில் நீங்க பாத்துருக்கீங்க, அது ஃபுல்லா ஸ்டோன்லயே இருக்கும். அதுல வந்து எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் இருக்கும், பில்லர்ல, கார்னர்ல, அந்த இந்த கல் சங்கிலி கூட இருக்கும்,
அப்புறம் அதில் பேரட்டு, யாழி, குதிரை, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து எல்லா டெம்பிளையும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எக்கச்சக்கமாக இருக்கும். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் வந்து இந்த சாரீஸ் தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க சவுத்தில். ஆமாம், சவுத்தில். நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முஸ்லீம்ஸும் அதிகமாக இருக்கிறனால வந்து அங்கே இருக்கிற முஸ்லீம் பேலஸ், ஆக்ரா ஃபோர்ட்டு, ஸோ ஜெய்ப்பூர், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான் இருக்குது, மினிமலாக இருக்கும். அதுதான் பனாரஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் வச்சே வந்து நம்ம வந்து சாரியை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பனாரஸ், இது வந்து உப்படா, இது வந்து போச்சம்பள்ளி, இது வந்து பட்டோலா, இது வந்து பைத்தானி, இது வந்து கஞ்சிவரம், இது வந்து கூரை சாரி, இது வந்து கேரளா சாரி, இது வந்து மைசூர் சில்ஸ், அந்த டிசைன்ஸ் அந்த ஸ்டேட்டை வச்சே நான் கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ அந்த படங்கள்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி கேட்டை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, சார்பட்டா நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. சார்பட்டா வந்து சென்னையில் நடக்கிற கதை. ஸோ அங்கே வந்து ஒரு கதை நடக்கும். அப்போ நாங்கள் வந்து உடனே போயிட்டு சார்பட்டா நடக்கிறதுன்னு டேரக்டர்னு சொன்னது பார்த்தீங்கன்னா 1975 இந்த மாதிரி. ஸோ அப்போ 75-80 வரைக்கும் என்ன சாரி இருந்திருக்கும், என்ன டெக்னிக் இருந்திருக்கும், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி தான். சில பேர் என்ன கேள்விலாம் கேட்டாங்க, என்ன இது புவர் ஃபேமிலின்னு சொல்கிற ஆர்யா சாரா துஷாரா வந்து புவர் ஃபேமிலி படத்தில் வந்து கபிலன் மாரியம்மா வந்து அவங்க எப்படி அவ்வளோ பேர் சாரி கட்டுவாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு வந்துட்டாலே வந்து எல்லா மக்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டு சேர தான் எடுப்பாங்க. அதே போல் பெரிய பெரிய தோடு கம்மல் முதல் முதல்ல அவங்க லைஃப்லேயே வந்து அன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து புது தோடு கம்மல்லாம் எடுத்து கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான். அது லைவாக வந்து நான் எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அவங்களாம் கம்மல் எடுத்து போனோம் சத்தியமாக எனக்கு தெரியாது. அதனால் இப்போ போர் பீப்புள் மிடில் கிளாஸ் எல்லாமே அப்படி தான். அதனால் வந்து அப்போ என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்க, அப்போ என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க காஞ்சிபுரம் சாரியில், ஸோ அந்த மாதிரிலாம் நான் சார்பட்டால் யூஸ் பண்ணியிருப்பேன். தங்கலான் படம் கேஜிஎஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படும் போது, இதை நீங்கள் இது ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்களா, இந்த இந்த கல்ச்சர் உங்களுக்கு தெரியுமா, அல்லது இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? ஆல்மோஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி நான் இது மட்டுமே படிக்கல, நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். பொற்கொள்ளர்கள் சத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் ஆச்சாரியர்கள், சௌராஷ்டிரர்கள், எங்கள் விவஸ் கம்பெனி நிறைய நான் படிச்சிருக்கேன். இப்போ லைவாக இருக்கிற உண்மை நான் நிறையவே தெரியும். அதே போல் அவர் படித்த ஒரு அவர் கடந்து வந்த ஒரு பாதையில் வந்து ஒரு விஷயம், ஒரு டைரக்டராக அவர் வந்து பார்த்த விஷயம் வந்து இங்கே அவரோட வானியில் வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ண நினைக்கிறாரு. அது அவரோட சுதந்திரம், அவரோட ஒர்க்மேன்ஷிப். அதனால் வந்து நாங்கள் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் படித்த விஷயங்கள் நிறையா வந்து என்னோடய நான் டெக்ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீவிங்லேயே இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் கூட நிறையா இருக்குது. லேபர்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, முதலாளி வேறு, தொழிலாளி வேறுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறையவே இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஹையரார்கி இது. ஆமாம், அது லேபர்ஸ் இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஊதியம் இன்னும் கிடைக்கலாம் போராடிட்டு தான் இருக்காங்க எங்கள் சைடில் கூட பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ பீப்புள்ஸ் வந்து முதலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கஷ்டங்கள் புரிஞ்சிருந்தால் கூட அதை இன்னும் அவங்க கொண்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் பார்க்குறப்பலாம் என்னோடய ஊருக்கு போகிறப்பல மக்கள் பெயினாக தான் இருக்காங்க. இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கூட சம்பளம் வரல, இங்கே எல்லாமே விளையிறது. பட் ஆனால் வந்து எங்கள் நெசவாளர்ஸ் மட்டும் யாரும் கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இன்னும் அப்படி தான் இருக்குது. அதே போல் அந்த தொழிலோட வளர்ச்சி இன்னும் எங்களுக்கு வந்து டெவலப்பாக இருந்தால் கூட எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து நிறைய கார்ப்ரேஷன் வந்து மாறிடுச்சு, கார்பரேட் செக்ரட்டரி இந்த மாதிரி ஷிப்பில் மாறினால வந்து. ஸோ லேபர்ஸ் எல்லாமே அதே கேட்டகரியில் என்னமோ இருக்காங்க. இப்படி நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து அதெல்லாம் எப்படி மாற்றணுன்ற ஸ்டெப்ஸ் நான் எடுப்பேன் கண்டிப்பாக வந்து. நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க இல்லையா, அப்போ நான் டெம்பிள் பேலஸ்லாம் போகிறப்ப அங்கே என்ன மாதிரி ஆர்ட் ஃபார்ம் இருந்துச்சு நிறையா இருக்குது. அது சாதவாஸ்லேருந்து, அப்புறம் பல்லவாஸ்லேருந்து, இப்போ சோலாஸ்லேருந்து, பாண்டியாஸ்லேருந்து, அப்படியே கிங்டம் கிங்டமாக வந்துகிட்டே இருக்கும். விஜயநகர்லேருந்து, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாயக்கர்லேருந்து, மராட்டியாஸ்லேருந்து, அப்புறம் பாபர், அப்புறமா அவங்க முகலாயஸ்லேருந்து, பிரிட்டிஷ்லேருந்து, இப்போ கண்டெம்பரரி இந்தியா, இண்டிபெண்டன்ட் இந்தியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து டெக்ஸ்டைல் எப்படி வந்துச்சு, அந்த பேலஸோட டிசைன்ஸ் எப்படி வந்துச்சு, எங்கே இது மாறுச்சு, எங்கே இது திரும்ப டெவலப் ஆச்சு, இது ஏன் திரும்பவும் பின்தங்கி போச்சுன்ற விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் நான் பார்த்த விஷயங்கள் வந்து அந்த டெம்பிள் ஒரு மியூரல் பெயிண்டிங்ஸ், அதில் ஒரு நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து, ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எடின் செஞ்சூரில் வந்து இந்தியாவில் இருக்க கரிகர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெயிண்டிங் கிளம்பாரின்னு பண்ணியிருப்பாங்க, கிராஃப்டட். அவருக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச அந்த மெத்தடாலஜி வந்து இங்கே யூஸ் பண்ணி இந்தியன் ஆர்ட்டும் வெஸ்டர்ன் ஆர்ட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுதான் கிளம்பாரின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி கூட பிரிட்டிஷ் மியூசியமில் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அந்த கான்செப்டில் வந்து இன்றைக்கும் வந்து அப்படியே பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்குது. ஸோ அந்த பீஸை நான் திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே பாணியில், அதே டெக்னிக்கில், அதே நேச்சுரல் கலரில் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் பிஹெச்டியும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பழைய காலம் கடந்து போன அந்த ஒர்க்கெல்லாம் திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுன்றது அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான வேலையை திரும்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். சினிமா வேலைகள் முடிச்சுட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும்மா மக்களுக்கு வந்து அந்த வேலை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற கட்டத்தை நோக்கி போய் போயிட்டுருக்கேன். ஸோ பாமர மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கலர்ஸ் இந்த வேலையை அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்து, ஸோ இங்கேருந்து அது வந்து நம்ம அது ஃப்ரான்ஸ்க்கோ ஜெர்மன்கோ அந்த மாதிரி அங்கேருந்து சேல் பண்ணுற மாதிரி ஐடியாவோ நான் வந்து பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் நான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, நான் மக்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதையும் கண்டிப்பாக பண்ணோட பெரிய ஃப்யூச்சர் பிளான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ நாட் ஓன்லி ஃபார் செல்ஃபாக டிசைனர் எனக்கு மட்டுமே இல்லாமல் என்னோடய கேரியர் மட்டுமே இல்லாமல், ஸோ நம்ம படித்த படிப்பும் அந்த டெக்னீஷியனாக பண்ண அந்த ஒர்க் எல்லாமே அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து அந்த பாமர மக்களுக்கும் திரும்பி கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு வேலையை உற்பத்தி பண்ணிடணும் சொல்லிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை நோக்கி போயிட்டுருக்கேன். இங்கே நிறைய பேருக்கு நேச்சுரல் கலர்லாம் என்ன தெரியாது, என்னென்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். நேச்சுரல் கலர் அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான், மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து கலர் டெவலப் பண்ண ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த பீட்ஸு அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு அதெல்லாம் நேச்சுரல் ரெடி பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா. அந்த நேச்சுரல் யூஸ் பண்ண ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணி வராங்க. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெம்பிளில் கோயிலில் ராஜாக்கள் அரண்மனைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ராஜாக்கள் வந்து ஊர் மேலே வந்து சவாரி போகிறப்போ அந்த யானைகள் மேலே போகிற துணிகள்லாம் வந்து அஸ்மநகரி அந்த போர்வை போத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்தில் நேச்சுரல் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இயற்கை வனங்களை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அது தண்ணிப்பட்டெல்லாம் அழியாது அழியாது. ஓ, அது எல்லாமே வந்து சம் பேச்சஸ் மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மிங் தான். ஸோ அவரினா வந்து இண்டிகோ, நம்ம அவுரி இலைன்னு சொல்லுவோம், அதுதான் இண்டிகோ கலர்ஸ் ப்ளூ ரெடி பண்ணுவோம். அப்புறம் எல்லோ வந்து கடுக்காவோட ப்ளூ ரெடி பண்ணுவோம். ஸோ அப்புறமா வந்து மாதுளம்பழ ஸ்கின்லேருந்து ஒரு ஆரஞ்சு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆனியன் ஸ்கின்லேருந்து ஒரு பேபி பிங்க் ரெடி பண்ணுவோம். ஸோ அப்புறமா காசி கட்டின்றதுல ப்ரௌன் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய கலர்ஸ் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையே திரும்ப வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறையா அதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட பெயிண்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அந்த மக்கள் வந்து அந்த மன்னர்களோட பெயிண்டிங்லாம் என்ன மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சோ அதை திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு வரேன். டெக்ஸ்டைலில் வந்து காஸ்ட்யூம் டிசைனராக வந்துட்டு எப்போதுமே ஒரு யூனிக்காக தெரிவாங்க, லுக் வைஸே ஒரு யூனிக்காக தெரிவாங்க. நீங்கள் அதுக்கு எப்படி மெனக்கெட்டு காஸ்ட்யூம் வந்து இந்த காஸ்ட்யூம் போகிறது தான் இந்த துறைக்கே நாங்கள் வந்தோம். ஆக்சுவலி வந்து எல்லோரும் மாதிரி இருக்கக்கூடாது. அப்போவே வந்து நான் கூட ஏன் அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப்லாம் ஜாயின் பண்ணி 1 மாதம் நான் சுந்தரி சார் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஒரே 1 இயர் தான் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு காலேஜ் முடிச்சுட்டு வந்து. அவங்க என்ன ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன வேலைக்கு எடுத்தாங்க. ஆனால் என்னால் 1 இயருக்கு மேலே ஒர்க் பண்ண முடியல. என்ன ரீசனாக வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனினாலே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒபே பண்ணி போகணும். ஸோ நீட்டான ஒரு காலர், அப்புறம் ஹேர் கட், ஒரு ஷேவிங், இதெல்லாம் வந்து இதனால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் இதுவரைக்கும் நான் வந்து ஆர்மியில் வந்து என்சிசி அண்டர் ஆஃபீஸர் காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். எனக்கு என்சிசி ரொம்ப பிடிக்கும், ஆர்மி ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அங்கேயும் சேம் தான், ஃபுல் ஹேர்கட்டு, சொசும் சேவிங், அப்புறமா வந்து பன்சுவாலிட்டி எனக்கு பிரச்சனையே கிடையாது. 5 மணிலாம் எழுந்துப்பேன். அதனால் எனக்கு வந்து அது ஆர்ட் டிஃபன் பண்ணி நிறைய டெம்பிளில் வர அந்த காஸ்ட்யூம் ஆக்சரீஸ்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வந்து இப்படி தான் இருந்தாங்க, நம்மளும் இப்படி தான் இருக்கணும் ஒரு விஷயம் ஃபேஷனாக ஒரு மாதிரி. ஸோ அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டைல்லாம் வந்து. அதனால் நான் வந்து எப்போமே நம்மளோட இது விட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு வந்து நான் மோஸ்ட்லி வந்து புளியான ஒரு சைடு பெங்காலுக்கு, வெஸ்ட் பெங்காலில் அங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே காட்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ், காதி லினான் இதெல்லாமே வந்து புளியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மோஸ்ட்லி அங்கே காட்டன் வில்லேஜே இருக்குது. அது எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்குது, அதனால் அங்கேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்புறமா வந்து காஞ்சி காட்டன் மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்புறம் காதி நம்ம காட்டனே அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதிகமாக நான் லினன் காட்டன் தான் ரெஃபர் பண்ணுறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அதுதான் நம்ம பாடிக்கு கம்ஃபர்ட்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நான் ஜீன் போட்டு ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஜீன் பிடிக்காதுன்னு இல்லை, ஆக்சுவலி வந்து நம்மளோட என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து ஜீன் வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு வந்து நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் கம்ஃபர்டான ஒரு காஸ்ட்யூமே கிடையாதுன்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, அது நம்ம ஒவ்வொருத்தராக கொண்டு போவோம். ஸோ மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவ்வளோதான். ஜீன் பிடிக்க ஒரு ஸ்டைலான சூப்பரான காஸ்ட்யூம்ங்க, நான் தப்பாக சொல்லலை. ஜீன் வந்து என்னென்னா நம்ம சுச்சுவேஷன் ஆக்சுவலி இந்த சம்மர் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இங்கெல்லாம் வந்து அதுக்காக. ஸோ காட்டன் யூஸ் பண்ண கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்கள் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்காக தான். சூப்பர் பிரதர், உங்களோட நேரத்தையும் காலத்தையும் உங்களோட நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நீங்கள் வந்து ஸோ இந்த பற்றி டெக்ஸ்டைல் பற்றியும் நம்ம காஸ்ட்யூம் பற்றியும் ஸோ மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி எனக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி.